நேரடி கொள்முதல் நிலையங்களில் பயோமெட்ரிக் மூலம் நெல் கொள்முதல் செய்யப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பயோமெட்ரிக் முறையில் நெல் கொள்முதல் செய்யப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இந்த பயோமெட்ரிக் மூலம் நெல் கொள்முதல் செய்யப்படும் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணலாம்? கௌரி, வணக்கம். உணவுப் பொருள் மற்றும் வழங்கல் துறையின் மூலமாக இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் தமிழகம் முழுவதும் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பயோமெட்ரிக் முறையில் மட்டுமே விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று தமிழக அரசு இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. இதன் மூலமாக அரசின் கொள்முதல் மையங்களில் வியாபாரிகள் நெல்லை கொடுக்கக்கூடிய அந்த முறைகேடு தவிர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் அதிக அளவிலான விவசாயிகள் பயன்பெறுவார்கள் எனவும் அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கொள்முதல் செய்யப்படும் அந்த விவசாயிகளுக்கு உடனடியாக பண விநியோகம் செய்ய நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவசாயிகள் பொறுத்தவரையிலே இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இரண்டு வகையான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறார்கள். மூட்டைக்கு 10 ரூபாய் கமிஷன் வாங்குவது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது. அதனை தடுப்பதற்கும் அதை கண்டறிந்து அதனை சீர் செய்வதற்கும் பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ள நிலையில், விவசாயிகள் போர்வையிலே சில வியாபாரிகள் உள்ளே புகுந்து டன் கணக்கிலே இந்த அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைகளை கொண்டு வந்து விற்று விடுகிறார்கள். அவர்கள் விவசாயிகள் போர்வையிலே வந்து விற்று விடுகிறார்கள். இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது விவசாயிகளை தான் பாதிக்கிறது. ஏனென்றால் அரசு கொடுக்கக்கூடிய அந்த ஊக்கத்தொகை என்பது விவசாயிகளுக்கு சென்று சேராமல் இந்த இடைத்தரகர்களுக்கு, வியாபாரிகளுக்கு சென்று சேரக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை இருந்து வந்தது. இதுபோன்று முறைகேடுகளில் ஈடுபடக்கூடிய அந்த வியாபாரிகள், இடைத்தரகர்கள் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை கையில் போட்டுக்கொண்டு வரக்கூடிய லாபத்தொகையில் ஆளுக்கு பாதி பிரித்துக் கொள்வது என்பதெல்லாம் இருந்து வந்தது. அவ்வப்போது ரெய்டு சென்றாலும் கூட ஓரிருவர் மட்டுமே சிக்குவதுதான் நிலையாக இருந்தது. இந்நிலையை தவிர்ப்பதற்காக விவசாயிகள் பயோமெட்ரிக் முறை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இனி விவசாயம் செய்யக்கூடியவர்கள், நேரடி விவசாயிகள் மட்டுமே பயோமெட்ரிக் முறையை பயன்படுத்தி தங்கள் நிலத்தில் விளைந்த நெல்லை அவர்கள் அரசினுடைய நேரடி கொள்முதல் நிலையத்திலே அவர்கள் விற்றுவிடலாம். இனி இடைத்தரகர்கள், வியாபாரிகள் மூலமாக எந்த பிரச்சனையும் எழாது என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள்.